அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னொரு கேள்வி, நம்ம இஸ்லாமிய மார்க்கம் வந்து எளிமையான இஸ்லாமிய மார்க்கம். அப்படி இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ். அவங்க வந்து ஒரு ஹதீஸ் ஒன்று வருது, எப்படின்னா நீண்ட நேரம் நின்று தொழுதுருக்காங்க, கால் வீங்கும் அளவுக்கு வந்து தொழுதுருக்குறாங்கன்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. வந்து உடம்பு முடியாதவங்க வந்து உட்காந்து தொழுவலான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் அவங்க இவ்வளோ சிரமப்பட்டு கடுமையாக இது பண்ணியிருக்கிறாங்க? கொஞ்சம் வேலைக்கு சொல்லணும், சொல்லாம. ஐயம்பேட்டையை சேர்ந்த ஹபீப் ரஹ்மான் என்ன கேட்குறாருன்னா, புகாரியில் ஒரு ஹதீஸை மென்ஷன் பண்ணி கால்கள் வீங்கும் அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் தொழுதாங்க ஒரு ஹதீஸில் வருது. எப்படி வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை சொல்லி தொழுவார்கள், இவ் சொல்லி தொழுவார்கள், ஹத்தா தரிமும் கதமாகும், சாக்காகும், அவங்களுடைய பாதம் வந்து வீங்கி போகிற அளவுக்கு தொழுவார்கள். அவங்கள்ட்ட கேட்கப்படும், ஏன் இப்படி தொழுவுறீங்கன்னு கேட்கப்படுது. அஃபலா அக்கூன் அப்தன் ஷக்கூரா, நான் நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அப்போ நமக்கு மார்க்கம் லேசானதுன்னு ஒரு பக்கம் சொல்கிறோம், இபாதத்தில் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கால் வீங்கி போகிற அளவுக்கு எதுக்கு செய்யணும், அது வந்து ஒரு சரிதானா? அதான் அது அதுக்கு என்ற விளக்கம் என்ன? சரிதானான்னு கேட்க முடியாது, ரசூல்லாவுடைய செயலை போய் சரிதானன்னு கேட்க இல்லாது, அதுக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. இது புகாரில் 130 இசில் இருக்குது. இதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதை அப்படி தனியாக வச்சுக்கிடுவோம். இது சம்மந்தமாக வரக்கூடிய மற்ற செய்திகளே நம்ம பார்ப்போம், எல்லாத்தையும் தொகுத்து ஒரு கருத்துக்கு வந்துடலாம். அப்போ இதில் இப்படி இருக்குதா, வேறு ஹதீஸுகள் எப்படி வருதுன்னு கேட்டால், புகாரியில் 20வது ஹதீஸ், அதில் என்ன வருதுன்னா, இது அமரகம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு கட்டளை இடும் பொழுது, அமரகம் மினல் அமாலி பிமா யுத்தியகூன், எந்த அமலுக்கு உத்தரவு போட்டாலும் சக்தி உள்ளதைத்தான் உத்தரவு போடுவார்கள், சக்திக்கு இல்லாத ஒன்றை உத்தரவு போட மாட்டார்கள். இது ரசூல்லாவுடைய வழக்கம். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க, இன்னா லெஸ்னா க ஹை கத்திக்க யாரை சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் உங்களை போல கிடையாது, நீங்கள் கொஞ்சமாக எங்களுக்கு இபாதத்தை சொல்கிறீங்க, நீங்கள் நிறைய செய்கிறீங்க, நாங்கள் உங்களை மாதிரி இல்லையே, ஏன்னா இன்னல்லாஹ் கது கஃபரலக்க மாத்த கத்தம் தம்பிக்கு மாத்த அகர், உங்களுக்கு அல்லாஹ் வந்து முன்பின்பாவத்தையெல்லாம் மன்னிச்சிட்டான், நீங்கள் எப்படி இருக்கும்போது எங்களுக்கு கொஞ்சமாக சொன்னீங்கன்னு சொன்னால் எப்படி நாங்கள் வந்து தேர்வதுங்கிற கருத்தில் கேட்குறாங்க. இதை கேட்டோம், ரசூல்லாவுக்கு எப்படி முகம்லாம் அவருக்கு கோபத்தில் சிவந்து போய், உங்களை விட அல்லாவே நான் அதிகம் பயப்படுறவன், அல்லாஹ் ரொம்ப அறிஞ்சவன் என்று சொல்கிறார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தது எப்படி இருக்குன்னா, கொஞ்சமாக இருக்குது, சக்திக்கு உட்பட்டதாக இருக்கிறது, அவங்களுக்கு அது கொஞ்சம்னு தெரிகிறது, இது கொஞ்சமாக இருக்குது, எப்படி உங்களுக்கு சரியாக வரும், அல்லாஹ் மன்னிச்சுட்டான் எங்களுக்கு சரியாக வருமா அப்படிங்கிற கருத்தில் கேட்கும் பொழுது கோவப்பட்டு என்ன செய்கிறாங்க, இந்த கேள்வி அவாய்ட் பண்ணுறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் வந்து சிரமப்படக்கூடாது என்பதில் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். இது அந்த சம்பவத்துக்கு மாற்ற மாதிரி தெரியுது, இதை மனசில் வச்சு வச்சுக்கிறேங்க. இது புகாரி 20. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வர்றாங்க, வந்தால் அவங்க மனைவிட்ட வந்து ஆயிஷானாகிட்ட இன்னொரு பெண்மணி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டில் இது வந்திருப்பாங்க உள்ளதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருந்த பிறகு என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க வந்து பேசிட்டு போன பிறகு, மண் ஹாதிஹி, ஒரு அம்மா வந்து உன்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்களா, அவங்க யாருன்னு கேட்குறாங்க. அப்போ ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ஃபுலானத்துன் தது குர்மின் சலாத்திகா, அவங்க வந்து இன்னார் இன்னார்னா அந்த பேரக்கிற சொல்லியிருப்பாங்க, அது ஹதீஸில் வரல, அவங்க இன்னார் மக இன்னாருன்னு சொல்லிட்டு, தது குர்மின் சலாத்தியா, அந்த பெண்ணுடைய அந்த தொழுகையை பற்றி புகழ்ந்து சொன்னார்கள் ஆயிஷா நாயகி. அவங்க இன்னார் தெரியுமா, அவங்களுக்கு தொழுகைன்னு அப்படி தொழுவாங்க, எப்போ பார்த்தாலும் அப்படி மூழ்கிடுவாங்க தொழுகையிலன்னு இப்படி சொல்லுவோம்ல, அந்த பெண்ணுடைய தொழுகையை வந்து ஆயிஷா நாயகி வந்து ரொம்ப பாராட்டி ரசூலாட்ட சொல்கிறாங்க. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, அம்மா நிப்பாட்டு, அலைக்கும் பிமா துத்திகூன், உங்களுக்கு சக்தி உள்ளதை செய்யுங்கள், இப்போ வல்லாஹி லா யமல்லுல்லாஹு ஹத்தா தமல்லு, நீங்கள் சலிப்படையாதவர்கள் அல்லாஹ் சலிப்படைய மாட்டான், அல்லாவுக்கு நீங்கள் 21 வருஷம் இருந்தால் கூட அல்லாவுக்கு என்ன இருக்குது, நீங்கள் தான் நிற்க போகிறீங்க, அப்போ உங்களுக்கு சலிப்பு வந்துச்சுன்னு சொன்னால் அது என்ன செய்யும், அல்லாவுக்கும் சலிப்பாகி போயிடும், அப்போ சடைவு அடைகிற அளவுக்கு நீங்கள் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓ கான அகபத்தீன் இலகி மாதாம அழகி சாஹிபு, அவருக்கு பிடித்தமான மார்க்கம் எதுன்னு கேட்டால், ரசூல்லாவுக்கு பிடித்தமான மார்க்க வழிமுறை எது என்று கேட்டால், எதை தொடர செய்ய முடியும் அதுதான், கொடுத்து செத்தோன்னு வைங்களேன் தொடர செய்ய முடியாது, நான் வந்து 50 ரக்கா தொழுவோம் நின்றான்னு வைங்களேன் ஒரு நாளைக்கு தொழுவான், 5 நாளைக்கு தொழுவான், அப்புறம் தொழ முடியாமல் போயிடும்,
டெய்லி அவனுக்கு ஏண்டா ஒரு ரக்காத் தொழுதான்னு சொன்னால் டெய்லி அவன் தொழுதுருவான். அதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி என்ன செய்கிறாங்கன்னா நல்லா ரொம்ப தொழுகிற பொம்பளைன்னு பாராட்டும் போது நிப்பாட்டிங்கிறாங்க. அப்படின்னா மார்க்கத்தில் இருக்குதா? தொழுதுகிட்டே இருக்கணுமா காலமெல்லாம்? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் கஷ்டத்தை கொடுக்கல என்ற ஒரு விஷயத்தை வந்து புகாரி 43வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க புகாரியில் 6464வது ஹதீஸ் சொல்கிறாங்க, சத்திது ஒகாரிபு, எல்லாம் நடுத்தரமாக செய்யுங்க எல்லா காரியத்தையும் வணக்கத்தில். ஏன்னு கேட்டால் உங்களுடைய அமல் மூலமாக நீங்கள் சொர்க்கத்துக்கு போகிறது கிடையாது, நல்லா கடமையாக்கிட்டாங்கிறது நம்ம செய்கிறோமே தவிர வேலமும் அறிந்து கொள்ளுங்கள். அல்லை யுதுகில் ஆகதக்கும் அமலுகுள் ஜன்னா, அவருடைய அமல் வந்து ஒருத்தரையும் ஜன்னத்தில் சேர்க்காது. இந்த அமலை பார்த்துட்டு அல்லா தரான நினச்சிடாதீங்க, அல்லாவுடைய கருணையில் தான் சொர்க்கம் கிடைக்கிறது. அதனால் அவனுக்கு நீ செய்கிற இந்த இந்த இபாதத்துக்கு வந்து சொர்க்கம் தரலாம் முடியாது. சும்மா ஒரு மாதம் சாப்பாடு போடலாம் அவ்வளோ, அந்த மாதிரி தான் நீங்கள் செய்கிறதுக்கு கூலி கொடுக்குறதா இருந்தால் அல்லாஹ் என்ன செய்கிறான், அதோட இல்லை கூடான கூட மடக்கு தருகிறான். அப்போ அமலுக்காக தர்றான், அருளால் தருகிறான். அப்போ ரசூலுல்லாஹி என்ன செய்கிறாங்கன்னா வேலும் அறிந்து கொள்ளுங்கள், இன்னகுள்ள யுதுகில் ஆகதக்கும் அமலுகுள் ஜன்னா, அவருடைய அமல் யாரையும் சொர்க்கத்தில் சேர்க்கவே சேர்க்காது சொல்லிட்டு அமல்களை வந்து தொடர்ச்சியாக செய்யுங்க. கொஞ்சமாக இருந்தால் சரி, ஒயின் கல்ல அகப்புல் அமாலி அதுவோ முகா ஒயின் கல்ல, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல் எது என்று கேட்டால் கொஞ்சமாக இருந்தாலும் தொடராக செய்ய வேண்டும். இது புகாரில் 6464 ஹதீஸில் இருக்கிறது. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி தான் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி வந்து அதே புகாரில் 5063 ஹதீஸு பரவலாக நீங்கள்லாம் அறிந்து வைத்திருக்கிற ஒரு ஹதீஸு, மூணு பேர் வந்து ரசூல்லாவை பார்க்க வர்றாங்க. ரசூல்லாவுடைய இபாதத்தை பற்றி அவங்க என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. கேட்கும்போது ரசூல்லாவுடைய இபாதத்தை பற்றி ஆயிஷா நாயகி விளக்கி சொல்கிறாங்க. விளக்கும்போது அவங்களுக்கு என்ன செய்கிறதுன்னா, என்ன இப்படி தானா நம்ம ரசூல்லானா ரொம்ப வணங்குவாங்கன்னு நினச்சோம், கொஞ்சமாக தெரியுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ நம்ம எங்கே ரசூல்லா எங்கே, அவங்களுக்கு எல்லா பாவத்தையெல்லாம் மன்னிச்சிட்டான், அவங்க கம்மியாக சொல்லுதான் பரவாயில்லை, நமக்கு வந்து அப்படி சரி வராதுன்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அம்மான இப்போ சொல்லி இல்லையில் அப்போ தான் நான் வந்து ராத்திரி பூரா தொழுவு தான் போகிறேன், ரசூல்லாவுக்கு கொஞ்சம் தொழுதாக போதும் நல்லா மன்னிச்சுட்டான் எங்களுக்கு பத்தாது அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் சொல்கிறார், ஆனால் அசுமு தகர, நான் வந்து காலமெல்லாம் நோன்பு வைப்பேன், ஓ அதாவது 30 நாள் 365 நாள் நோன்பு வைக்க போகிறேங்கிறார். அவர் உலா உஃப்தீர், நோன்பை விடவே மாட்டேங்கிறாரு. இன்னும் ஒருத்தர் சொல்கிறாரு, ஆனால் அத்தசல் நிசா பல அத்தசவோ ஜபதா, நான் வந்து பெண்களை விட்டு விலக போகிறேன், கல்யாணம் பண்ண போகிறதில்ல, கல்யாணம் பண்ணால் சம்பாதிக்கணும் போகணும், அவங்களுக்கு கடமை செய்யணும்னு வந்துடுது, இபாதத்தை செய்யறது எல்லாம் வணங்க முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. வந்தவுடனே என்ன செய்கிறாங்கன்னா, ஆயிஷானா இதை சொன்னவுடனே கூப்பிட்றாங்க, இதை நீங்கள் தான் சொன்னீங்களா, இப்படிலாம் சொன்னது யார், நீங்கள் தானா? ஆமாம் நாங்கள் தான். அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, நல்லா அறிஞ்சிக்கிருங்க, அல்லாஹ்வை நான் அஞ்சுகிறேன், உங்களை விட அதிகமாக அஞ்சுகிறேன், ஆனாலும் நான் நோன்பு வைக்கவும் செய்கிறேன் வைக்காமல் இருக்கிறேன். 365 நோன்பு நான் வைக்கிறது கிடையாது, ஒரு நாள் நோன்பு வைக்கிறேன் ஒரு நாள் நோன்பு வைக்காமல் இருக்கிறேன், இறையச்சம் அதிகமாக இருக்கிற நானே அவ்வளவு செய்கிறேன். அது மாதிரி ஒவ்வொரு சல்லி வார்க்குது, கொஞ்ச நேரம் தொழுகிறேன் கொஞ்ச நேரம் தூங்குகிறேன், தூக்கத்தை தியாகமிட்டு நான் இதில் ரொம்ப அச்சம் இருக்குது அதுக்கான தூங்காமல் இருக்கிறேன்னா தூங்க தான் செய்கிறேன். அத்த சபத்து நிசா, பெண்ணை பெண்களை திருமணம் வேறு செய்து கொள்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இறையச்சம் இருந்த நானே இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன இருக்குது, பொமன் ரதிபான் சுண்ணத்தி பொலைசமின்னி, எனது வழிமுறையை புறக்கணிக்கிறவன் என்னை சேர்ந்தவன் இல்லை. அப்போ இந்த புகாரில் 5063 ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அல்லாவுக்கு வணக்கங்கிற பேரில் இப்படி அதிக ரிஸ்க் எடுத்து சிரமப்பட்டு அப்படி செய்யணுங்கிற சொல்லித்தரக்கூடிய ஒரு மார்க்கமாக கிடையாது. இதே மாதிரி புகாரில் 1180வது ஹதீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க, வந்தால் ரெண்டு தூணுக்கு நடுவில் ஒரு கயிற்றை கட்டி தொங்க விட்டுருக்குறாங்க, ரெண்டு தூணு நடுவில் ஒரு கயிறை கட்டி தொங்க விட்டுருக்குறாங்க. என்ன அந்த கயிறுன்னு கேட்குறாங்க. அது என்ன கயிறுன்னு கேட்டால், இது ஜெயினபு அவங்களுக்கு கட்டப்பட்ட ஒரு கயிறு, அவங்க தொழுதுகிட்டே இருப்பாங்க, தொழுவும் அப்படியே தூக்கம் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த கயிறை பிடிச்சிக்கிறாங்க, அப்படியே விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அதை பிடிச்சி கொள்வதற்காக கட்டி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, லா இது சரியில்லை, ஹல்லு அதை என்ன செய்யுங்க, ஹுல்லுஹூ அதை வெட்டி அப்படி தெரிங்க, லியூ சல்லி அகதுக்கும் நிஷாத்த நிஷாத்தகு, உங்களில் ஒரு ஆறு தொழுவுறது மன ஈடுபாடோடு சந்தோஷமாக இருக்கும்போது தொழுவட்டும், ஃபைதா ஃபத்தர சடைவோ தூக்கமோ வந்துவிட்டது என்று சொன்னால் சொல்லியாக்கு உட்காந்துருக்கு தொழுவுற நீ, இப்படி தூக்கத்துலேயும் செஞ்சது ஆவணம் உனக்கு என்ன இருக்குது, நல்லபடியாக நல்ல நிதானமாக தொழுவ முடிஞ்சால் தொழுவு, இல்லாட்டி அப்போ இப்படி கஷ்டப்பட்டு கால் வலி வர்ற அளவுக்குலாம் செய்கிறதுன்னு வருது அந்த ஹதீஸு. அதுக்கு மாற்றமாக உள்ள கருத்தை இந்த ஹதீஸ் தருகிறது, 1150 புகாரில் தருகிறது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு தடவை முதல் சொன்ன ஒரு ஹதீஸே தொடர்ச்சியான ஒரு விஷயம், உங்களில் யாரும் அமலால் சொர்க்கத்துக்கு போக முடியாதுங்கிறாங்க, நீங்களுமான்னு ரசூல்லாட்ட கேட்குறாங்க, நானும் தான், அல்லாஹ் ரஹமத் செஞ்சாலே தவிர நானும் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லிவிட்டு, சத்திது ஓ காரிபு,
நீங்கள் வந்து நடுத்தரமாக செய்யுங்க, எதாக இருந்தாலும் நிதானமாக செய்யுங்க. வகுது ஒரு காலையிலும் மாலையிலும் வணங்குங்கள். ஒரு செய்யும் என துர்ஜா இரவில் கொஞ்ச நேரம் வணங்குங்கள். ஒரு கஸ்த ஒரு கஸ்த, நிதானம் நிதானம், நடுத்தரம் நடுத்தரம், ஜாக்கிரதை அப்படி சொல்லி ரசூல்லா வந்து சொல்லி காட்டுறாங்க புகாரில் 6463 ஹதீஸில். அப்போ இதில் என்ன இருக்குது, விவாதத்து வணக்கத்துக்காக வேண்டி போட்டு நம்மளை போட்டு கஷ்டப்படுத்தி கொள்வது வந்து கூடாது. அது மாதிரி முஆத் இப்னு ஜபல் அவர்களை, அபு மூசா அவங்களையும் யமன் நாட்டுக்கு அவங்கள வந்து நிர்வாகிகளாக அனுப்பி வைக்கும் பொழுது என்ன சொல்லி அனுப்புனாங்க, எஸ்ஸிரா லேசாக சொல்லுங்கள் மக்களுக்கு, உலாத்து அசிரா கஷ்டமாக்கிறாதீங்க ரெண்டு பேரும், ஓ பஷீரா நற்செய்தி சொல்லுங்கள் ரெண்டு பேரும், உலாத்து நஃபீரா வெறுப்பு ஏற்படுத்திடாதீங்க. வணக்கத்தில் வந்து வெறுப்பு ஏற்படுத்தி விட்றாங்க, ரொம்ப பிடி சொல்லி பள்ளியாசில கதியாக கடை ஓடியே போயிடுவாங்க, அப்படிலாம் செய்யக்கூடாது என்று அறிவுரை சொன்னார். அப்படின்னு இந்த கருத்துப்பட நூற்றுக்கணக்கான கொஞ்சம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், அவ்வளோ ஆதாரங்கள் என்ன செய்யலாம் எடுக்க முடியும். இப்போ என்ன செய்கிறோம்னா, இப்போ ரசூல்லா வந்து கால் வீங்கிற அளவுக்கு தொழுதாங்களே என்று கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் வந்து அவங்களுக்குன்னு ஒரு சிறப்பு விஷயம் இருக்குது. என்னென்னு கேட்டால், நம்மளை விட அவங்க வந்து இப்போ நமக்கு அஞ்சு வேலை தொழுகிறோம்ல, ரசூல்லா வந்து தஹஜ்ஜத் தொழுகணுமா இல்லையா, நம்ம நோன்பு வைக்கிறோம், நோன்பு நம்ம நோன்பு எப்படி நோன்பு, நமக்கு பகல் தான் நோன்பு, இரவு நோன்பு நமக்கு கிடையாது. அதாவது சுபுல இருந்து மகரிப்பு வரைக்கும் பகல், மகரிப்பு ஆகிட்டால் இரவாகி போயிடும், நம்ம நோன்பு உழவு தான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்கன்னு கேட்டால், சவுமுல் விசால், விசால்னு சொன்னால் 24 hours நோன்பு, இரவு பகல் 24 மணி நேரம் நோன்பு, அப்படியே பல நாளுக்கு வைப்பாங்களாம். அப்படின்னா ஒரு 3-4 நாளைக்கு நோன்பு வைப்பாங்க. நோன்புனா எப்படி, ராத்திரிலையும் நோன்பு பகல்லையும் நோன்பு. அப்போ சகாபகல்லாம் கேட்பாங்க, நீங்கள் எப்படி இப்படிலாம் வைக்கிறீங்கள, எங்களுக்கு ஏன் தடுக்கிறீங்கன்னொன்னே, நீங்கள் நான் ஒன்னான்னு கேட்டுருவாங்களாம். எனக்கு அல்லாஹ் வந்து அந்த இதை ஒரு அவன்புறத்திலிருந்து எனக்கு வலிமையை தருகிறான் என்று அவர்கள் சொல்வார்கள் அப்படிங்கிற வருது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது கஷ்டம் தானே, இந்த கஷ்டம் வந்து அவர்களுக்கு கூடுதல் இபாதத்தை செய்வதற்காக வேண்டி அவர் தன் மீது சுமத்தி கொண்டார்கள், தனக்கு செஞ்சாங்க, உங்களுக்கு தடுத்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு சிரம விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, சிரமமான காரியத்தை ரசூல்லா செஞ்சு உங்களுக்கு லேசானதை சொல்லியிருப்பார்களே, ஆனால் நீங்கள் அதில் ஃபாலோ பண்ண வேண்டியது உங்களுக்கு சொன்ன கட்டளையே தான். ரசூல்லா செஞ்சதை ஃபாலோ பண்ணக்கூடாது. ரசூல்லா கால் வீங்கிறவங்களும் செஞ்சாங்கன்னா உனக்கு வீங்க போகணும், அப்படி செய்யக்கூட உனக்கு தடுத்துட்டாங்கல்ல, தூக்கம் தான் தூங்குன்ட்டாங்கல்ல, சிரமமாக்கிறதான்னு சொன்னாங்களா இல்லையா. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரமமாக்கி கொள்வார்களே ஆனால் அவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ்விட விருது ஒரு பிரத்யேகமான ஒரு சக்தி இருக்கிற காரணத்தினால் அவங்களுக்கு அது ஓகே, அவங்க செஞ்சுருக்கிறாங்க, அப்படி வழங்கி கொள்ளணும். இது ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு சிரம காரியமாக இருந்தாலும் சரி, அவங்க செஞ்சு அது மட்டும்தான் ஆதாரமாக இருந்தால் நம்மளும் செய்யணும். அவங்க சிரமமான காரியத்தை செஞ்சு நமக்கு செய்யாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் தானே செய்கிறீன்னு கேட்கக்கூடாது. அது அவங்களுக்கு உள்ள தனித்தன்மை, தனி சட்டம் அப்படி எடுத்துக்கொண்டு நமக்கு சொன்னால் நம்ம செஞ்சுட்டு போயிட வேண்டியதான். நமக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன வழிகாட்டினாங்களோ அதை செய்யணும்னு வழங்கிக் கொள்ளணும். அது போக நீங்கள் சொன்ன அந்த ஹதீஸ்லேயே கூட இந்த கால் வீங்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து ஒரு ஒரு இலக்கியமாக சொல்லும் போது ரொம்ப நிற்கும்போது கால் வீங்கிறவங்க என்ன நினைக்கிறேன்டு அப்படி சொன்ன வாசகமாகத்தான் அதை எடுத்துக்கொள்ள முடிகிறது. ஏன் எடுத்துக்கொள்ள முடிகிறதுன்னு கேட்டால், அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தொழுதாங்கல்ல இதே சம்பவத்தை வரும்போது புகாரில் 4837 ஹதீஸில் வருகிறது, ரசூல் அந்த மாதிரி கால் வீங்கிற அளவுக்கு தொழுவாங்கன்னு சொல்லிட்டு அப்புறமேல் அம்மா கசுரல் அஹமு அவங்களும் கொஞ்சம் சதை போட்ட பொழுது, ரசூல்லா வந்து கொஞ்சம் லீனாக இருப்பாங்க அவங்களுக்கு ஆரம்பத்தில், குளம்மா கசுரல் அஹமு அவங்களுக்கு கொஞ்சம் சதை போட்ட பொழுது சல்லா ஜாலிசன் அப்புறம் உட்காந்தான் தொழுவாங்க. அப்போ சதை போட்டுன்னு உட்காந்து என்ன அர்த்தம், கால் வீங்குற அளவுக்கு நிற்கலன்னு தான் அர்த்தம். அப்போ கால் வீங்குதல் என்பது வந்து சும்மா கூட நிற்கும்போது ஒரு இலக்கியமாக சொல்லுவோம்ல, ஏன்டா கால் வீங்குற அளவுக்கு நிற்கிறான்னு ஒரு பேச்சுவாக்கில் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் எடுத்துக்கொள்றதாகத்தான் அந்த ஹதீஸோடு அமைந்திருக்கிறது. இல்லை நேரடி அர்த்தமே இருக்குன்னு வைத்துக்கொண்டாலும் அது அவங்க செஞ்சாங்க, உனக்கு தடுத்துட்டாங்கல்ல, அவங்க செஞ்சு உனக்கு தடுத்து விட்டால் நீ தடுத்தது செய்யாத, உனக்கு இடப்பட்ட கட்டளை நீ செய்யி அப்படின்றது தான் மார்க்கத்துறையே நிலைப்பாடு. அதனால் அதை ஒரு பெருசாக நம்ம எடுத்துக்கிற வேண்டிய